वेलकम टू विजयमलर्स रेसिपीज एलारम नल्ला इरुक्कींगला नाम इन्नैक्कु होटल स्टाइल वेजिटेबल कोस्ते एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम इदु इड्ली दोसा चपाती पूरी इडियाप्पम एल्लात्तुक्कुमे सूपरा इरुक्कुम वांगा नम्म इंद वेजिटेबल कोस्ते एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम अडुप्पुल ओरु कडाई वच्चिरुक्केन कडाई सूडा इरुंददुक्कु अप्पुरमा रेंडु स्पून एण्णै पोट्टुक्कलाम एण्णै सूडा इरुंददुक्कु अप्पुरमा ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் பொடியா கட் பண்ணிருக்க அதையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம காஞ்ச மிளகாய் ஒன்னு பச்சை மிளகாய் ஒன்னு போட்டுருக்கு இது ரெண்டுமே வாசனையா இருக்கும் ரெண்டுமே போடணும் இப்போ இதுல நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு வச்சிங்க அப்பதான் நல்லா இருக்கும் वेजिटेबल ना कायक पाती अरे चव चव इतमी कुछ कट 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 पड़ी को कायकारी वो रोम पड़िया कट पड़ देव और कैरटे और पदनेंजल पीनस वो इंदुक कुछ नीलवा वटिकों और कतरीका नम वजिटेबल को वह कायकारी वालाकल உங்ககிட்ட நூக்கல் இருந்தா நூக்கல் போட்டுக்கங்க இல்லனா முட்டைகோஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லனா காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு அஞ்சு காய்கறி தான் எடுத்துர்க்கேன் இப்போ வெங்காயம் தக்கல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கிருச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையும் ஒண்ணாவே சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் இந்த கொஸ்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இது சாப்பிறதுக்கு நல்லாவே இருக்கும் ரொம்ப தெகட்டாது நம்ம நிறையவே சாப்பிடலாம் இது நிறைய காய்கறி போட்டுக்கிறதால தாராளமாவே சாப்பிடலாம் இது இப்போ காய்கறி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ நம்ம இந்த கொஸ்து காரத்துக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி போட்டுருக்கேன் நம்ம ரெகுலரா குழம்புக்கு யூஸ் பண்ற பொடி தான் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒன்னு காஞ்ச மிளகாய் ஒன்னு போட்டுருக்கோம் உங்க காரத்துக்கு தந்தப்பல நீங்க மிளகாத்தூள் வந்து கூடவோ குறைச்சு போட்டுக்கலாம் நீங்க इतना लेसा वदकटे नम्बर कायकारी वेग्र अल्प तीर् ऊतिकला नम्बर कड़ाई वा नम तीर वेग वो तीर् ऊती कुर वीन काय रोम कुछ मारे आयकर वेग्र अल्प ना कायकारी मूड़ तीर् ऊतिक इंब को नम कल उपटकल इतना ना से कल विटेटे अड़प वो मीडियम फ्लेम वो पत् निम्स ना वेग विटें இப்போ காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு நம்ம இந்த கொஸ்துக்கு ஒரு மசாலா அரைச்சு போட்டுறலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல துருவன தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் பொட்டக்கடலை இதல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸாவே அரைச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸில அரைச்ச பேஸ்ட் இதல ஊத்திடலாம் கொஞ்சமா தண்ணி அலசி ஊத்திக்கங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு अड़प रे सिम वी और अंजुष नम्बर तेजा पच वसन पड़ो नम्बर कुछ करवे को सेतुक और अंजुष आगे सला को पांग इंब अफ़े और रेपून अल्प नम्बर तेना सेक नम्बर कुस्त वेना सेक वासन पाती सूपर होटल सापड़ मारे अद टेस्ट कुस्तु நம்ம தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிண்டி விட தேவையில்லை இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுறலாம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ நம்ம வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம கொஸ்து சுட சுட ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த மாதிரி கொஸ்து ட்ரை பண்ணி பாருங்க இது சூப்பராவே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம விஜயமலர் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி